ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து தங்க விலை எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சண்டேவே வந்து பார்த்துட்டோம். ஸோ கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நாள் நல்ல சிறப்பாக வந்து கூடிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக கேட்கப்படுற ஒரு மூணு கேள்விக்கான ஆன்சர்ஸ், அதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டு விட்டு தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நோட், நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி சொல்லியிருப்பேன், நான் வந்து போடுற வீடியோவை அப்படியே பிளைண்டாக வந்து யாரும் எடுத்துக்க வேணாம், நீங்களும் ஒரு தடவை உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து சொல்கிறேன், நான் போடுற வீடியோஸை வந்து தயவு செஞ்சு வந்து அப்படியே எடுத்துக்காதீங்க, நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ஒரு சாதாரண பர்சன் தான், நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன அனாலிசிஸ் பண்ணுறேனோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை மறுபடியும் உங்ககிட்ட ஒரு டிஸ்க்ளைமர் நோட்டாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து பார்த்தலாம். ஸோ போன வீடியோக்கு வந்து ஒருத்தர் வாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, July 29th வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா July 29th ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் இன் ஒப்பீனியன் இருக்குது, நான் வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக வந்து இந்த ரிப்ளை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இந்த இனிஷியலாக சொல்லும்போது July 29th வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதற்காக சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எக்கனாமி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்துச்சு, கொரோனா வைரஸ் கேசஸ் எல்லாம் வந்து கம்மியாகி லாக்டவுன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியல் ஜாப்லெஸ் ரிப்போர்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக டேர்ன் ஆச்சுன்னா கோல்ட் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் வந்து திடீர்னு கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, யூரோவில் வந்து சடனாக பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அன்பிளான்டாக நிறைய ஈவெண்ட்ஸ்னால டாலரோட மதிப்பு வந்து வீக்கனாகி தங்க விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பெரும்பாலும் வந்து கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ வந்து நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக என்ன குளோபல் நியூஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஒரு தடவை வந்து நான் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காண்டி அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து அப்போ கூடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ வந்து ப்ரெசண்ட்டாக குளோபலி வந்து என்ன இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து LBMA அதாவது தங்க விலையை வந்து நிர்ணயிக்கிறவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு வந்து இதான் ப்ரைஸு இப்படி தான் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் வச்சு பார்த்து கூடுவதற்கான எவ்வளோ சான்சஸ் இருக்குது, குறைவதற்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப் டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து மாற்றவே கூடாது அப்படின்னு தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. குளோபல் நியூஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்து கேட்கப்படுற கேள்வி அப்படின்னு சொல்லி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கோல்டு வாங்கலாமா, தங்க விலை வந்து ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்குது, ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது, இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை, ஒன்று வந்து அசட், அதாவது நிறைய பேர் வந்து தங்கத்தை வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து வாங்கட்டுமா வாங்குறது வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது அசட்டுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி உங்கள் கையில் வச்சுப்பீங்க, அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வராது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அதாவது தங்கத்தை வந்து இந்த ETF இகோல்டு மூலமெல்லாம் வாங்கி அப்பப்போ விற்று விற்று ப்ராஃபிட் வந்து பார்க்குறவங்க. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து அசட் கேட்டகரியில் எடுத்துக்கலாம். ஸோ கல்யாணத்துக்கு வந்து நகை வாங்குறவங்க வந்து எப்போ வேணாலும் நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம், அதாவது இன்றைக்கி வந்து கூடுதலாக ப்ரைஸ் இருக்குது அப்படி நீங்கள் வாங்கினாலும் ஒரு மேபி இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து எக்கனாமியெல்லாம் நார்மலாக ப்ரைஸ் வந்து கம்மியானாலும் கூட அடுத்து ஒரு 10-15 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உயர்ந்த ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு சொத்தாக நீங்கள் வந்து தங்கத்தை வந்து வாங்கும்போது வந்து ரொம்ப நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் இதில் இவங்கெல்லாம் வந்து என்ன கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது, இப்போ வந்து கரண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட $1,800 இருக்குது, ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக $2,000 வந்து போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வாங்குறது வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் தான், ஒரு ஹை பர்சன்டேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மினிமம் பர்சன்டேஜ் கெயின் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மீடியம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமி சரியாயிடுச்சு அப்படின்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 4 இயர்ஸில் வந்து ஒரு சின்ன ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸாக இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை அப்போ வந்து அதிகமாக கோல்டு வாங்கி உங்களோட ஒரு பொசிஷன்ஸை வந்து ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓகே தான், லாங் டேர்ம் வந்து பிரச்சனை இல்லை. இந்த SGBயில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 8 இயர்ஸ் அந்த டேர்மில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், 8 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸை வச்சு ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் வந்து உங்களோட லெவல் என்னவோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து தங்க விலை வந்து டிக்ரீஸ்
டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்க விலை வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து உயர்வதற்கான ஒரு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாருக்கும் ஃபிசிக்கலியும் வந்து சப்ளை ரொம்ப கம்மியாகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ஈகோல் அண்ட் ETF அண்ட் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் விஷயத்தை வச்சு தான் வந்து தங்க விலை வந்து ரொம்ப உயர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எக்கனாமி பூஸ்ட் ஆகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து குறையும். இப்போ எப்படி நிறைய பேர் தங்கத்தை வந்து வாங்குறாங்களோ அதே மாதிரி ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ப்ரைஸில் இருக்கிற US ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து US எக்கனாமி வந்து பேக் டு ஃபார்ம் வரும், அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு நாள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்க விலை வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த நாள் வென் கேன் பி எக்ஸ்பெக்ட் அந்த பர்டிகுலர் டேயை வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அசம்ஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வாரம் வாரம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய அளவில் குறையணும் அப்படின்னா பெரிய அளவில் ஏதாச்சும் நடக்கணும். ஸோ அந்த நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா US பொலிட்டிக்கல் மூலம். ஸோ ஏற்கனவே வந்து US எலெக்ஷன்ஸில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து தங்க விலை வந்து கூடுதல் குறைதல் இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவ் வர்றப்போ மட்டும்தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கே வந்து நியூஸ் பார்க்கும்போது தெரியும், எல்லா ஊர்லேயும் வந்து கொரோனா வைரஸ் வந்து செட்டில் ஆகிட்டு லாக்டவுன்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு சான்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போ வருது இப்படின்லாம் வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.